இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். சார், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒரு புது ஈவோ பண்டல் வந்து வரப்போது சும்மா வெறித்தனமாக இருக்குங்க. ஓகே, ஸோ பயங்கரமாக வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதை பற்றி நிறைய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓபி 44 வரக்கூடிய ஒரு சில எமோட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெட்டு ஆட்டுக்குட்டி அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ரைட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்கா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இல்லைண்ணா பார்த்துங்கப்பா, எப்பா ஹெட்சாட்ல அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி ஒரு ரிங் இவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்டல், அதுக்கப்புறம் அந்த MA2B ஒரு லெஜெண்டரி MA2B வந்து வந்துடும். இது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 50% ஆஃபர் வேறு வந்து கொடுக்குறானுங்கப்பா. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியுமில்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதை நீங்களே வந்து பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா M1917 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபுள் பிஸ்டல், சும்மா ஒரு தீம் கன் ஸ்கின். ஸோ இது வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின். ஓகே, ஸோ ஒரு மொக்க பைக்குங்க. ஸோ அந்த ஒரு பைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரோபோ லூட் பாக்ஸ் குட்டி அவரளவுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரங்கான ஸ்கின், பேன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இருக்குங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூனிவர்சல் ரிங் டோக்கனில் தான் வந்து வரும். பார்ப்போம். ஓகேவா, சரிட்டு இது வந்து பார்த்து எங்கே சரிட்டுங்க. ஸோ இப்போ அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா OB44 அப்டேட்ஸ்கள் வந்து போயிடலாம். ஸோ எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கேமில் டிராகன் வந்து வரப்போது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த டிராகன் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து பாங்களேன். என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா பறந்து வருது. டே இல்லைடா, டிராகன் நீங்கள் காக்கா மாதிரி வந்துகிட்டு இருக்கு, எங்கே என்னன்னே வந்து தெரியல. சரிட்டு, ஆனால் OB44 அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் வந்து வரப்போதுப்பா. ஓகே, ஸோ அட்வான்ஸ் சர்வரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஓகே, ஸோ வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி வந்து தெரிஞ்சிடும் எந்த மாதிரி வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேபி டிராகனா இல்லை எலக்ட்ரிக் டிராகனா இல்லை வந்து ரோபோட்டிக் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி தான் வந்து தெரியும். ஓகே, ஸோ அன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிட்டு, இதை வந்து தெரிஞ்சு எங்கே. சரிட்டு, இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் இந்த எமோட்டு OB44 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தலாம். ஓகே, ஸோ எமோட்டு அனிமேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா OB44 வந்து வரப்போதுங்க. இயர்லியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்களேன், இந்த குதிரையை வந்து பாருங்க. ஓகே, ஸோ நல்லா குட்டி குதிரைங்க. ஓகே, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிக்கடி சிக்கடின்னு வருது. அதுக்கு மேலே ஏறிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ வாழை வச்சுட்டு என்னடா பண்ணுறேன் இத்தனோடு குதிரை மேலே ஏறிக்கிட்டு எப்படி பண்ணுறான் பாருங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எமோட்டாக இருக்குமா இல்லை அனிமேஷனாக இருக்குமா, அனிமேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த UID அனிமேஷன் ப்ரொஃபைல் அனிமேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதுவாக தான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குதிரை அனிமேஷன் ஒன்று வந்திருக்கு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் சூப்பராக க்யூட்டாக வந்திருக்கு. சரி, இது வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எமோட்டை வந்து பாருங்க. ஓகே, ஸோ நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த கிரிக்கெட்டில் அம்பையர் நாட் ஃபோர்னா சொல்கிறது தானே, அப்படி தாங்க ஏங்க, அதே தாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பாவியலா அம்பையரை கூட விட்டு வைக்கலையாடா ஏங்க, அதை பாருங்க. ஓகே, ஸோ நாட் அவுட் நோ ஃபோர் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி சிக்னலாக தான் வந்துருக்கு. இதுதான் ஒரு எமோட்டாம்ப்பா. ஓகே, ஸோ இது வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி வரப்போதுன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெட்டு நல்லா க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா ஜுஜு ஜுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எமோட்டா, எப்பவுமே பெட்டை வச்சு ஒரு எமோட்டை வந்து கொண்டு வருவாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியை வச்சு ஒரு எமோட்டை இங்கே பாருங்க, நல்லா அழகாக இருக்கு, நல்லா க்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அதை அப்படியே தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் போட்டுக்கிறாப்பில, ஆமாம், தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஓகே, ஸோ ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்யூட்டாக இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இறக்கி விட்றான், அது பாட்டு வந்து ஓடுது, நல்லா இருக்கு. இந்த பெட்டே வந்து க்யூட்டுங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடியே வந்து சொன்னேன் இல்லையா, க்யூட்டான ஒரு பெட்டு தான் வந்து வரப்போது, ஆட்டுக்குட்டி தான் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பெட்டு. ஆனால் இந்த பெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பவர் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஒரு ஓப்பன் ஆனால் தான் வந்து தெரியும். ஓகே, ஸோ 22ஆம் தேதி வந்து தெரியும். இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆட்டுக்குட்டியும் பிடிச்சிருக்கு, இந்த எமோட்டையும் வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஒரு எமோட்டை வந்து பாருங்க. ஓகே, ஸோ ஒரு குச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து இழுக்கிறான். ஓகே, ஸோ இழுத்து இழுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் வந்து வருது. ஓகே, ஸோ எல்லோ கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு, என்னமோ கையில வந்து பிடிக்கிறான். அது கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டார்ல இருந்து வர எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, இது வந்து பார்த்தீங்க, இது வந்து ஒரு குச்சி எமோட்டும் வந்து வச்சுக்கோ. ஓகே, ஸோ இந்த ஒரு குச்சி எமோட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட் மாதிரி வந்து தெரியுது, ஆனால் இது வந்து இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகல. ஓகே, ஸோ அதை வந்து பாருங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கங்க. ஓகே, ஸோ பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெக்கா. ஓகே, ஸோ ஒன்று வந்து கோல்டு கலரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரில் ரெக்கை வந்து மாறிடுது, ரெக்கையோட கலர் வந்து மாறிடுது. ஓகே, ஸோ ஆனால் இன்னும் வந்து இது ஃபுல்லாக ரெடி ஆகலங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஓகே, ஸோ மேலோட்டமாக வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி தான் வந்து வரப்போது. சரி, இப்போ
பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்கள் வந்து போயிடலாங்க. நெக்ஸ்ட் ஈவோ பண்டல் ஓபி 44 வந்து வரப்போதுங்க. ரொம்ப வெறித்தனமா வந்து வரப்போது. ஓகே, ஸோ வெறித்தனமான ஈவோ பண்டல்னு சொல்லி ஆகணும். ஓகே, ஏன்னா பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதாங்க வந்து தெரிஞ்சு. ஓகே, அந்த ஈவோ பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிடைக்கல, பட் அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கிடைச்சிருக்கு. எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதை நீங்களே வந்து பாருங்களேன், ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்களே கோல்டன் பர்பிள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கலரை வந்து பார்த்தீங்களே, ஸோ அதே கலரில் தாங்க வந்து வருது. ஓகே, ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதோட கை வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபேண்டாக இருக்கட்டும், பெல்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாடி. ஓகே, ஸோ பாடி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பேக் பாடி மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ சிக்ஸ் பேக் பாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில். ஓகே, ஸோ அந்த எல்லோ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா எடுங்க ஹேர் ஸ்டைல் நல்லா மாசாக இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பண்டல் மாதிரி தான் வந்து தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் லுக்கு தாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு கலரில் வந்து இருக்குப்பா, ஒன்று எல்லோ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் வந்து கிடச்சிருக்கு. நமக்கு அட்வான்ஸ் ஒரு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபுல் பண்டலுமே வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ நல்லா அச்சடியாக பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிடும். கிடச்சோன்னா நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் இப்போதைக்கு இதை வந்து பார்த்தீங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஈவோ பண்டல் வந்து வர போதுங்க. வெறித்தனமா நல்லா ஒருத்தாக என் கண்ணுக்கு வந்து தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எமோட். ஓகே, ஸோ அது வந்து பார்த்த முடியாது. ஸோ அது வந்து இது கூட தாங்க வந்து வரும். அது என்ன இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம் வந்து வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் தான் நமக்கு வந்து தெரியும். சரி, இப்போதைக்கு இதுதான் வந்து கிடைச்சிருக்கு, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுங்க. சரி, இதுதான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவோ பண்டல், இதை வந்து பார்த்தீங்க. சரி, ரேட்டிங்க இப்போ நம்ம டேரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கமெண்ட் படிக்க வந்து போயிடலாம். நேற்றுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த கமெண்ட்ல இருந்து ஒரு சில கமெண்ட் என் கண்ணில் வந்து படிச்சு. ஓகே, ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி ஒரு 4-5 கமெண்ட் தான் வந்து படிக்க முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் புரிஞ்சு எங்க வீடியோ அவ்வளோதாங்க வந்து படிக்க முடியும், கொஞ்சம் புரிஞ்சு எங்க. அதே மாதிரி இந்த பிவிஜி கேமிங்ன்ற பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, ஸோ போகிற போக்க பார்த்தா அப்படிதான் போடணும் போலயா, எல்லாம் ஏன் கமெண்ட் மட்டும் படிக்கவே மாட்டாரு, எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டாரு, அவரை நான் வீடு தேடி வந்து வெட்டுவேன், அவரை நான் வந்து கெட்ட வார்த்தையிலே திட்டுவேன் சொல்றாங்க. தவிர இந்த பண்டல் வருமா, அந்த பண்டல் வருமா, அந்த கன்னு வருமா அப்படின்னு தான் கேட்கிறாங்க. தவிர ஒரு வார்த்தையாச்சும் இட்டமில்லா ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு எவனாச்சும் கேட்கறாங்களா, கல்லெஞ்சக்காரங்க அட போங்கப்பா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, சும்மா சொன்னேன். ஓகே, பட் இருந்தாலும் லவ் யூ, புரிஞ்சுங்க. உங்க எல்லாரும் எனக்கு வந்து பிடிக்கும், எல்லா கமெண்ட்டையும் படிக்கணும்னு எனக்கு ஆசை தான், பட் எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சுட்டு வச்சுங்களேன் அடுத்த நாள் வீடியோ வந்து போட முடியாது. ஓகே, ஸோ இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா எனக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. டெய்லி 3 சேனலுக்கு வீடியோ போடணும், கண்டென்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா லைவ் கூட வந்து போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணணும், தம்ப்நெயில் எடிட்டிங் இருக்கு, ஏகப்பட்டது வந்து இருக்குங்க. ஓகே, ஸோ ஒரு வீடியோ போறதுக்குள்ளேயே உயிர் போயிடும். ஒரு நாளையில இவ்வளவு ஒர்க் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி தான் நான் கமெண்ட் எல்லாத்தையும் வந்து படிக்கிறேன். ஓகே, ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ அதனால 2-3 கமெண்ட், ஒரு 5 கமெண்ட் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து பார்ப்போம் வீடியோவில் நான் சொல்றேன். ஓகே, ஸோ மற்றபடி எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். சரி, ரைட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் என்னடா அதே பச்சை சட்டை அண்ட் டெவில் டெவில் ஆஃப் காடா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கோபரா பண்டலை பற்றி வந்து பேச சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ கோபரா பண்டலை பற்றி வந்து சொல்லுங்க ப்ரோ, அது எப்போ ப்ரோ வரும், அதை பற்றி எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைனா உங்களுக்கு ஹெட்சாட் விழுகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ஹெட்சாட்டே விழுக வேணாண்டா, நான் அழுத்திப்பிடி பாய் ஆடின்னு அப்படி எடுத்துக்கிறேன். எப்பா கோபரா பண்டல் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் இல்லைப்பா, இருந்தால் நானே வந்து சொல்லிடுவேன். ஓகே, ஸோ வந்தால் தான் வந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஆசையாக வந்து கேட்குறீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் நாளைக்கு வருது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, சும்மா நான் அடிச்சு விட்றேன் வச்சுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு ஆனால் வந்து வராது. ஓகே, ஸோ ஏன்னா கர்ணக்காரன் நினச்சா தான் வரும், இட்டமில்லா நினச்சா வராது. என்னால் கேமுக்குள்ளே என்னெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்களோ ஸோ அதை மட்டும் தான் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரப்போது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரப்போது, ஸோ இதை தான் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போது, 2 கழிச்சு வரப்போறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும். ஓகே, ஸோ எனக்குன்னு இல்லை, கர்ணக்காரனுக்கே வந்து தெரியாது. அவனே பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சாலும் தூங்கி எந்திரிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ கோபரா பண்டல் தட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுவிட்சை போட்டு கேமில் வந்து ஏற்றுவான். ஓகே, ஸோ ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் கோபரா பண்டல் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ எப்பா எப்பா கேமில் வந்து கோபரா பண்டல் ஏற்றி வச்சிருக்காங்கப்பா, இன்னும் 2 வந்து இறங்கிருப்பா அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து வேலை செய்ய முடியும், யாராக இருந்தாலும் இப்படி தான், இதுதாங்க ப்ராசஸ். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் கடவுள் கிடையாது, நான் கர்ணாகரனும் கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வேற என்னடாது, ஹரிஷ் கண்ணா அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நெக்ஸ்ட் ஈவோ வேலட்டி இவெண்ட் அப்டேட் வந்து கொடுங்க, லவ் யூ ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. லவ் யூ டூ ப்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஈவோ வேலட்டி இவெண்ட் அப்டேட் அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கன். ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எம்8, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேர். ஓகே, ஸோ இது 2 வரத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு, பட் இது நாட் கன்ஃபார்ம், ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் தான். ஓகே, சரி இது வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா M1777 ராயலை பற்றி வந்து சொல்லுங்க, அதுக்கான அப்டேட் என்னாச்சு, அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறீங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரமதான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இந்தியன் சர்வருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 தான். ஓகே, ஸோ 28-29 இந்த தேதியில் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ரமதான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதாவது ரம்ஜான் ஈவெண்ட். ஓகே, ஸோ அது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஓகே, இது வந்து கன்ஃபார்மாக வருமா இல்லை வந்து வராதா, அப்போ தாங்க நமக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியும். ஓகே, ஸோ இது வந்து வருமா இல்லை வந்து கனவாகவே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ தான் வந்து தெரியும். ஓகே, ஸோ ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட் கன்ஃபார்ம் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. சரி, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன் முருகா அப்படின்ற பையன் ஃபுட்பால் ஜெர்சி பற்றி வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ வாய்ப்பே கிடையாது, வந்தால் நானே வந்து சொல்கிறேன்ப்பா. சரி, இது வந்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பை.